ஓடையின் ஓசை ஆண்மனையர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எந்த தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, தன்னை அறிதல் பிரத்யட்சமாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக ஓடையின் ஓசையில நிறைய தலைப்புகள் பார்ப்போம். இன்னைக்கு வந்து தன்னை அறிதல் பத்தி ஒரு தலைப்பு. இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்திலேயே அதுதான் உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தன்னை அறிதல் தான் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ நாமளும் இருப்போம், விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. ஆனால் விலங்குகளாலேயோ பறவைகளாலேயோ தன்னை அறிஞ்சிக்க முடியாது. தன்னை அறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு திறன் வந்து அவங்க கிட்ட இல்லை. மனிதர்களுக்கு மட்டும்தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே தன்னை அறிதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து நம்ம பெரியவங்க, நம்ம பாரம்பரியத்தில் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அது வந்து உண்மைதான். ஆனா தன்னை அறிதல்ங்கிற வார்த்தையால அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சொல்றாங்கிற ஒரு கருத்தை விட அது அவங்களோட கருத்தா இருக்கிற வரைக்கும் அது நமக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்காது. அது வந்து நம்ம கருத்தா ஆகும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு பயன்பாடா இருக்கும். இந்த தன்னை அறிதல் பத்தி ஒரு முன்னோடியா பார்க்கணும் அப்படின்னா, இந்த திருமந்திரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை அப்படின்னு ஒரு திருமந்திரம் திருமூலர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம ரமண மகரிஷி வந்து ஒரு ஒரு பாடல்ல சொல்லுவாரு, தன்னை அறிந்திருப்பின் என்னை உளது அறிய. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒருத்தங்க வந்து தன்னை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற எதையுமே தெரிஞ்சுக்கவே தேவையில்ல, அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ரமண மகரிஷி சொல்றாரு. இந்த மாதிரி அப்ப இதுல இருந்தே தெரியுது நமக்கு, தன்னை அறிதல்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க மட்டும்தான், நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப தன்னை அறிதல்ங்கிறது இப்ப அவங்க சொன்னாங்கிறது சரிதான், ஆனா அது நமக்கு பிராக்டிக்கலா இருக்கணுமே. சும்மா ஒரு தியரியா இன்னொருத்தவங்க சொன்னாங்கிறதுனால நம்ம எதுக்க தேவையில்லை. ஸோ தன்னை அறிதல்ங்கிறது முடியுமா, பிராக்டிக்கலா அப்படி பண்ண முடியுமாங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கலாம். அந்த தன்னை அறிதலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை பத்தி நாம பார்க்கலாம். பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாணம் வடமொழியில வந்து பிரமாணம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா அளவை, அளவைன்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து வடமொழியில எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வடமொழியில பாத்தீங்கன்னா பிரமாணம் அப்படின்னா மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பிரமாணம் அப்படின்னா, பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். அதாவது மூன்று பிரமாணங்கள் இருக்கு. அதே வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை அப்படின்னு மூன்று விதமா பிரிக்கிறாங்க. இந்த பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து உண்மைதானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி வேணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஒரு ஜூஸ் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு செவனப்போ இல்லை கொக்கோ கோலாவோ வாங்குறோம்னா அதுல வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவை பார்த்து தான் நம்ம வாங்குறோம். ஸோ 1 லிட்டர்னா 20 ரூபாயோ சம்திங், அந்த ஒரு அளவை வச்சு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இயற்கையில உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அளவை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு அளவு இருந்தா தானே அதை வச்சு அளந்து பார்த்து உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக உருவானது தான் இந்த பிரமாணம் அல்லது அளவைன்னு சொல்றது. அளவைகள்ல வந்து ஒரு பிரமாணத்துல 10 பிரமாணம்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அது 10 நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இல்லை, ஒரு 3 பிரமாணம் தான் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது அப்புறம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதை நம்ம ஆழமா போய் படிக்கலாம். ஆனா முன்னுரையா ஒரு ஒரு பேசிக் லெவல்ல பார்த்தோம்னா 3 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதாவது காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். அது என்னன்னு மட்டும் ஒரு விரிவா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகலாம். ஒரு தியரியா மட்டும் இப்ப பார்த்துடலாம். இந்த காட்சி பிரமாணம் அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, மனிதர்களா இருக்க நமக்கு எல்லாத்துக்குமே ஐம்புலன்கள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்புலன்களோட சேர்த்து 6வது புலனும் ஒண்ணு இருக்கு. அது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், மனசு. ஸோ இந்த அப்ப வந்து நமக்கு 6 புலன்கள் இருக்கு. அதனாலதான் ஆறறிவு மனிதன் அப்படின்லாம் சொல்றாங்க. அறிதறிது, மானிடராய் பிறத்தல் அறிது, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. மற்ற விலங்குகளுக்குலாம் பாத்தீங்கன்னா அஞ்சு தான், அஞ்சு அறிவு தான். ஸோ இந்த மற்ற விலங்குகள்ல இருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுறதே பாத்தீங்கன்னா இந்த 6வது புலன் ஆகிய மனசு. இந்த பிரத்யட்ச பிரமாணம் அல்லது காண்டல் அளவைனா என்னன்னா, நாம ஒரு விஷயத்த கண்ணாலேயோ காதாலேயோ இல்லை மூக்காலேயோ வாயாலேயோ
நம்ம தொடு உணர்வுனாலேயோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டைரக்டா நம்மளுடைய ஐம்புலன்களால டைரக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து காட்சி பிரமாணம் அல்லது காண்டரளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அனுமான பிரமாணம். இப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியல, நம்ம கண்ணாலேயோ இல்லை நம்ம ஐம்புலன்களால நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அனுமானம் பண்ணலாம், ஒரு இன்ஃபரன்ஸ், ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஓ இப்படி நடந்திருக்கிறதுனால அப்படி நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல புகையா இருக்கு, ரொம்ப ஒரு புகையா வந்துட்டு இருக்கு. அந்த புகையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓ இங்க நெருப்பு ஏதோ ஒன்று எரியுது போல இருக்கு, அதனால தான் புகை வருது. ஆனால் நம்ம நெருப்பை கண்ணால் பார்க்கல, புகையை தான் கண்ணால் பார்த்தோம். ஓ புகைன்னு ஒன்று இருந்தால் நெருப்புன்னு ஒன்று இருக்கணுமே, நெருப்பு இல்லாமல் எப்படி புகை வரும் அப்படின்னு ஒரு ஒரு அனுமானத்துக்கு வந்து, ஓ நெருப்பு புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும், அது 100% எல்லா நேரத்துலையும் அப்படி உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம அனுமானம் பண்ணுவோம்ல, என்னமோ ஒரு புகையுது அப்ப எங்கேயோ எரியுது போல இருக்கு அப்படின்னு நம்ம நேரடியா பார்க்காமயே ஒரு அனுமானத்துக்கு வருவோம்ல, அதுதான் அனுமான பிரமாணம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஆகம பிரமாணம். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால காட்சி பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமான பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகம பிரமாணமாக தான் ஏத்துக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினைன்னு சொல்றாங்க, இந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்றாங்க, அப்புறமேட்டு பிறவி மறுபிறவி அதெல்லாம் சொல்றாங்க, அப்புறமேட்டு அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதை வந்து நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க முடியுமா ஐம்புலன்களால? இப்போ என்னோட கண்ணால பார்த்து மறுபிறவி இருக்கா இல்லையான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஓ மறுபிறவி இருந்துதானே ஆகணும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணா கூட அதை நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அப்பதான் வந்து ஆகம பிரமாணம்ங்கிறது உள்ள வருது. இப்ப வந்து மறுபிறவின்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், நாம மட்டும்தான் யோசிக்கிறோம், அந்த மாதிரி யாருமே யோசிக்கலன்னா அது ஒரு பெரிய வேல்யூவே இல்லை. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்படி நம்மளால டைரக்டாவும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியல, நம்மளால அனுமானிக்கவும் முடியல அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்கிறத வச்சு நம்ம எடுத்துப்போம்ல, அதுதான் பாத்தீங்கன்னா ஆகம பிரமாணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த மறுபிறவி எடுத்துக்கிட்டா கூட நாம எதை வச்சு நம்ம கொண்டு வரலாம்னா, இப்ப திருக்குறள் எல்லாம் படிக்கிறோம், அதுல வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா. ஓ இப்ப பிறவின்னு ஒண்ணு இருக்கா, ஓ இருக்கலாமோ, இது இருக்குன்னு அவன் சொல்ல முடியாது. ஓகே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு போல, சொல்லியிருக்காரு ஓ பிறவி பெருங்கடல், இப்ப பிறவிங்கிறது ஒரு பெருங்கடல் போல இருக்கு, மறுபிறவின்னு இருக்கு போல இருக்கு, இருக்குன்னு சொல்லல, இருக்கலாமோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் பாத்தீங்கன்னா ஆகம பிரமாணம். அது வந்து மறுபிறவி நம்மளுடைய காட்சி பிரமாணத்திலயும் வரல, அதை வந்து லாஜிக்கலா யோசிச்சும் அதை சொல்ல முடியாது. இருந்தாலும் சரி திருவள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அளவுல நாம அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம்ல, அதுதான் ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்றது. இதை வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா உரை அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதனால இந்த பிரமாணத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தன்னை அறிதல் பிரத்யட்சமாக முடியுமா? இன்னைக்கு தலைப்பே பாத்தீங்கன்னா தன்னை அறிதல் பிரத்யட்சமாக முடியுமா? பிரத்யட்சம்னா என்ன? அதாவது நம்மளுடைய ஐம்புலன்களால நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது தான். அப்ப தன்னை அறிதலையும் இதே மாதிரி நம்மளால ஐம்புலன்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? இப்ப எப்படி மறுபிறவியை வந்து நம்மளால ஐம்புலன்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது, கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு யாரோ சொன்ன ஒரு மேற்கோளை வேணா நம்ம எடுத்து காட்டலாம், மேக்சிமம் அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஆனா ஒரு ஒரு மரம் இருக்கு, ஒரு ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் இன்னொருத்தங்களுடைய துணை நமக்கு தேவையா? ஓ இது இந்த தண்ணி பாட்டில் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேற யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அது மரம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யாருடைய ஒரு உதவியும் தேவையில்லை. ஒரு மேகம் இருக்கு அப்படின்னா அது மேகம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களோட உதவி இல்லாமயே நம்மளுடைய காட்சி பிரமாணத்திலே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம தன்னை அறிதல்ங்கிற ஒரு டாபிக் எடுத்ததுனால அதை வந்து நம்ம காட்சி பிரமாணத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆ ஆமா தானே. இப்ப அதனாலதான் இந்த பிரமாணத்தை பத்தி நம்ம நான் பேசியிருக்கோம். இப்ப பிரமாணம்ங்கிறது ஒரு ஒரு சைடு. இப்ப வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா காட்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா மூன்று விதமா சொல்றாங்க. அது என்ன காட்சினா, வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து வாயில் காட்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஒரு மரம், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் வந்து நம்ம கண்ணுல வந்து விழுகுது, அதுதான் வந்து முதல் காட்சியான வாயில் காட்சி. அப்புறம் இரண்டாவது காட்சியில என்ன தெரியுதுன்னா, ஓ இது மரம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் பாத்தீங்கன்னா மானத காட்சி. இப்ப முதல் காட்சியில மரம்ங்கிற ஒரு இதுவே இருக்காது, இது மரம் தாங்கிற எண்ணம் கூட நமக்கு இருக்காது.
முதல் காட்சியில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு, ஆனால் அது மரம்னு கூட தெரியாது. ஆனால் மாணவ காட்சியான இரண்டாவது காட்சியில் பார்த்தீங்கன்னா அது மரம் அப்படிங்கிறது தெரியும், அது மேகம் தான், அது கடல் தான், அது வந்து ஒரு நாய் தான், அது ஒரு சிங்கம் தாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் மூன்றாவது காட்சியில் பார்த்தீங்கன்னா அதுதான் தன்வேதனை காட்சின்னு சொல்கிறாங்க. தன்வேதனை காட்சியில் தமிழில் வந்து திரிபு காட்சின்னு சொல்கிறாங்க. அந்த திரிபு காட்சியில் என்ன வருதுன்னா, இந்த அனுபவம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓ இந்த அனுபவத்தை நான் தொடர்ந்து அப்படியே வச்சுக்கிறேன், ஓகே ஒரு மாதிரி நல்ல இன்பமா இருக்கு, பரவாயில்லையே இந்த அன்பம், இந்த இன்பம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திரிபு காட்சி வருது. இது ஒரு விதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓ இப்போ ஒரு துன்பம் வந்திருக்கு, ஐயோ ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இல்லையே, இதை நான் இதை என்னை விட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ வந்து முதல் காட்சியில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரெண்டாவது காட்சியிலையும் எதுவுமே கிடையாது, புரிதல் மட்டும்தான் ரெண்டாவது காட்சியில இருக்கு. ஆனா மூன்றாவது காட்சியில தான் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வே பார்த்தீங்கன்னா மூன்றாவது காட்சியில தான் வருது, அதாவது திரிபு காட்சியில தான் வருது. அது முதல் காட்சியான புலன் காட்சியில அந்த இது வரல, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது வரல. நமக்கு அந்த மரம் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் நம்ம கண்ணுல விலைதான் போகுது. அந்த மரம் நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் அந்த மரம்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆனா மரம் வந்து நமக்கு பிடிக்குது பிடிக்கல, இல்ல அவர் அந்த ஒரு நபர் வந்து எனக்கு பிடிச்சிருக்காரு பிடிக்கலங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிபு காட்சியில தான் வருது. ஒரு நபர் நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க நம்ம கண்ணிலே படாம போயிடுவாங்களா? அவங்க கண் முன்னாடி அவங்க முன்னாடி நம்ம நிக்கிறோம், எனக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்தினால என் கண்ணுல அவருடைய இமேஜ் விழுகாதா? கண்டிப்பா விழுந்துதான் ஆகும். ஸோ நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து நம்மளுடைய புலன்கள் கட்டுப்பட்டதில்லை, நம்ம விருப்பு வெறுப்புகளுக்கு மனசு கட்டுப்பட்டதில்லை. அது விருப்பு வெறுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது காட்சியில தான் வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டு இது பார்த்துருக்கோம், பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்தோம், அதுல மூன்று விதமா இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி காட்சி, அந்த காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா மூன்று விதமா இருக்கு. இது ஏன் சொல்றோம்னா, தன்னை அறிதல்ங்கிறத நம்ம பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ தன்னை அறிதல்கிற அடி அப்படிங்கிறத நம்ம ஐம்புடன் வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரமாணத்தை பத்தியும் காட்சியை பத்தியும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டெய்லியும் வந்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இப்போ வந்து பைக் ஓட்டுறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஆஃபீஸ்க்கு போய் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறோம், அப்புறமேட்டு பேங்க்குக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இல்லை சமைக்கிறோம், இவ்வளவோ ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசுகிறோம், அப்புறம் வந்து படுத்து தூங்குறோம், இப்போ வந்து குளிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ ஐம்புலன்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் பண்ணுறோம். இந்த ஐம்புலன்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணாத ஒரு செயலே கிடையாது. இப்போ நம்ம எது பண்ணாலுமே ஐம்புலன்கள் மூலமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்சு அப்படி தான் செய்கிறமே தவிர அப்படி செய்யாத செயல்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம 24 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல பண்ற ஒரு செயல்கள் எல்லாம் நம்ம அப்படியே ஒரு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் வருது அந்த ஐம்புலன் அனுபவம். அது அதோடைய நுகர்ச்சியால முதல்ல வாயிற் காட்சி, அப்புறம் மானத காட்சி, தன்வேதனை காட்சி, இப்படிதான் நடக்குது நம்மளுடைய 24 மணி நேரமும். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒரு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அது வந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மரம் இருக்குன்னா கூட அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், முதல்ல கண்ணில் படுது, அப்புறம் அது மரம்னு புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் அது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஒருத்தரை பார்க்குறோம், அவருடைய இமேஜ் வந்து கண்ணில் விழுகுது, அப்புறம் அவர் யாருன்னு பார்க்குறோம், ஒரு அப்பாவோ இல்லை நண்பனோ தங்கச்சியோ யாரோ இருக்கலாம், அது மானத காட்சியில் வருது. இல்லை அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது தன்வேதனை காட்சியில் வருது. ஸோ இது நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று காட்சிகளை தான் அடக்கும், இந்த மூன்று காட்சிகளை தான் அடக்கும், மூன்று பிரமாணத்துக்குள்ள தான் அடங்கும். இப்போ தன்னை அறிதல் அப்படிங்கிறது டாபிக் எடுத்திருக்கோம்ல. இப்போ வந்து ஒரு மரத்தை அறிதல், மரத்தை அறிதல்னா என்ன, மரம் வந்து என்னுடைய கண்ணில் படுது, அதனால நான் மரத்தை அறிகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் என்பவன் காண்பவன், அந்த மரம் அப்படிங்கிறது காணப்படும் பொருள். இப்போ வந்து ஒரு மலை இருக்கு, ஒரு மேகம் இருக்குன்னா அந்த மேகம் என்பது காணப்படும் பொருள், அந்த மேகத்தை தாக்குறதுனால எனக்கு வந்து காண்பவன் பேர். ஸோ நான் காண்பவன், அந்த மேகம் வந்து காணப்படும் பொருள், அந்த மேகமோ இல்லை சிங்கமோ இல்லை மலையோ அது வந்து காணப்படும் பொருள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், நான் வந்து சப்ஜெக்ட், எதை பார்க்குறேனோ அது வந்து ஆப்ஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா எல்லா அறிதல் அறிதல் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்னாலே அங்கே வந்து இருமை இருந்தாகணும். இந்த இருமை இல்லைன்னா அங்கே ஒரு அறிதல்ங்கிறதே முடியாது. இப்போ வந்து இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டில்ங்கிறது காணப்படும் பொருள், இந்த பாட்டிலை பார்க்கறதுனால எனக்கு வந்து காண்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ காண்பவன் காணப்படும் பொருள் வந்துருச்சா? இப்போ காண்பவன் காணப்படும் பொருள் இல்லாத ஒரு அனுபவத்தை நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காண்பவன் காணப்படும் பொருள்ங்கிற ஒரு இதுல தான் வந்து நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கு. கரெக்டா?
இப்ப எது எதை தெரிஞ்சுக்கிட்டாலுமே காண்பவன் காணப்படும் பொருள் அப்படிங்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இந்த பாட்டில் என்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நான் வேற, ஸோ நாங்கிறது வந்து காண்பவன், இந்த காணப்படும் பொருள் வந்து வேற. ஸோ இது வேறையா இருக்கிறதுனால தான் இது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம்ங்கிறது வேற, அது வந்து காணப்படும் பொருள், நான் வந்து காண்பவன். ஸோ அந்த ஒரு இருமை இருக்கிறதுனால தான் அந்த அறிதல் அப்படிங்கிறதே பாசிபிளா இருக்கு. ஒரு மேகத்தை பார்க்குறேன், அந்த மேகத்தை பார்ப்பவன் நான், மேகம் என்பது பார்க்கப்படும் பொருள், காணப்படும் பொருள். ஸோ இருமை அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் அங்க வந்து அறிதல் அப்படிங்கிறதே இருக்கு. ஆனா தன்னை அறிதல் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமா? இப்ப தன்னை அறிதல்னா நமக்குள்ள நான் ஒன்று இருக்கணும், அந்த நானை பார்க்கறதுக்கு இன்னொரு நான் இருக்கணும். புரியுது? இப்போ வந்து ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த மரம் காணப்படும் பொருளா இருக்கிறதுனால காண்பவன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அங்கே இருமை இருக்கிறதுனால தான் அந்த மரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தன்னை அறிதல்னு ஒன்று நடக்கணும்னா அதுக்கு எப்படி நம்ம லாஜிக்கலா வந்து நம்ம அதை ஐம்புடன் வச்சு புரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம லாஜிக்கலா பாக்குறதுனால இப்ப தன்னை அறிதல்னு ஒன்று இருக்குன்னா, அப்ப நமக்குள்ள நான் ஒன்று இருக்கணும், தான்ங்கிறது ஒன்று இருக்கணும். அந்த தானை அறியறதுக்கு இன்னொரு தான் இருக்கணும். அப்பதான் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அறிதல்னாலே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு வச்சுதான் நடக்குது. இருமை இருக்கிறதுனால இருந்தால் தானே அறிதல்ங்கிறதே பாசிபிள். ஸோ அப்போ தன்னை அறிதல்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அதெல்லாம் நம்ம போகல. தன்னை அறிதல்ங்கிறது ஒன்று நடக்கணும் அப்படின்னா நமக்குள்ள தான்ங்கிறது ஒன்று இருக்கணும், அந்த தானை அறிபவன் ஒன்று இருக்கணும். அப்போ நமக்குள்ள ரெண்டு இருந்துச்சுனா தான் தன்னை அறிதல்ங்கிறதே பாசிபிள். ஆனால் நமக்குள்ள ரெண்டு இருக்கா? நமக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, பத்து இருக்கு. நமக்கு வெளியில பார்த்தீங்கன்னா மரம் இருக்கு, சிங்கம் இருக்கு, மேகம் இருக்கு, ஒரு புக் இருக்கு, கடல் இருக்கு. ஆனா நமக்குள்ள அப்படி ரெண்டு பேர் இருக்காங்களா? ஒரு நான் வந்து காணப்படும் பொருளாகவும் இன்னொரு நான் வந்து காண்பவனாகவும் நமக்குள்ள அப்படி ரெண்டு இருக்கா? அப்படி ரெண்டு இருந்தா தானே தன்னை அறிதல்ங்கிறதே பாசிபிள். ஒரு மரத்தை அறிதல் அப்படின்னா மரம்ங்கிறது தனிப்பொருள், நான் தனிப்பொருள். அப்பதானே மரத்தை அறிதல்னு சொல்ல முடியும். அந்த வார்த்தைக்கே அர்த்தம் பாருங்களேன், மரத்தை அறிதல் அப்படின்னா ஒரு ஒரு சிங்கத்தை அறிதல்னா சிங்கத்தை பார்ப்பவன் அப்படிங்கிற நான் வேற, சிங்கம்ங்கிறது பார்க்கப்படும் பொருள். அப்படி இருந்தா தானே சிங்கத்தை அறிதல்ங்கிறது பண்ண முடியும். அதே மாதிரி தன்னை அறிதல்னா அப்ப எனக்குள்ள வந்து தான்கிற இன்னொன்று இருக்கணும், அந்த தான்கிறத பார்க்கறதுக்கு இன்னொரு தான் இருக்கணும். அப்படி இருந்தா தானே பாசிபிள். ஆனா நம்ம அனுபவத்தை அப்படி இருக்கா? நீங்களே நாமளே பார்த்தோம்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நமக்குள்ள வந்து ரெண்டு கிடையவே கிடையாது. நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். நமக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருமைன்னு சொல்லுவாங்க, அத்வைதம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அது பாத்தீங்கன்னா நம்ம நமக்குள்ளங்கிறது அகம். ஸோ நமக்கு அந்த அகம் புறம் கான்செப்ட்லாம் நீங்க தெரியுங்கிறதுனால இந்த அகம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு கிடையவே கிடையாது, அங்க ஒண்ணுதான். அதான் வந்து ஒரு ஒரு தலைப்பு கூட ஒரு லாஸ்ட் ஓடை நோசியில் ஒருத்தர் ஜீவமணி சார் பேசியிருந்தாங்க, அகத்தில் ஒன்று புறத்தில் இரண்டு, புரிந்து கொண்டால் மிகவும் நன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பை கொடுத்து பேசியிருந்தாங்க. ஸோ அகத்துல பாத்தீங்கன்னா இருமைங்கிறதுக்கு இடமே கிடையாது, அங்க அங்க ஒண்ணுதான், ஒருமைதான். ஸோ அகத்துல ஒருமைதாங்கிறப்ப தன்னை அறிதல்ங்கிறது லாஜிக்கலா பாசிபிளா இல்லையா அப்படின்னு நாமளே யோசிச்சு பார்த்தோம்னா அது பாசிபிளே இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா எதை அறியணும் அப்படின்னாலும் அறிபவன்கிறது ஒருத்தன் தனியா நிக்கணும், அறியப்படும் பொருள்னு ஒன்று தனியா நிக்கணும், அப்பதான் அந்த அறிதல்ங்கிறதே நடக்கும். இப்ப தன்னை அறிதலுக்கும் அதே லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அப்படி நம்மளால தன்னை அறிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஸோ இது ஒருத்தவங்க சொல்றாங்க, ஓகே தன்னை அறிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னொருத்தங்களோட கருத்தா இருக்கிற வரைக்கும் நமக்கு அது எந்த ஒரு பயன்பாடும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆனால் அந்த தன்னை அறிதல் வந்து முடியும்னு வச்சுக்கிட்டாலும் அது இன்னொருத்தங்களோட கருத்தா இருந்தா நமக்கு பயன்படுங்கள். தன்னை அறிவுங்கிறது தன்னை அறிதல்ங்கிறது முடியாதுன்னு ஒரு கருத்து இருந்தாலும் அது அடுத்தவங்களோட கருத்தா இருக்கிறதுனால நமக்கு எந்த பயன்பாடும் இல்லை. இப்ப தன்னை எழுதுறது முடியாதுன்னு பார்த்தோம், அது வந்து என்னோட கருத்தாவோ இல்லை யாரோட கருத்தாவோ இருக்கிறதுனால யாருக்குமே பயன் இல்லை. ஸோ ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருத்தங்களோட கருத்தாவும் அது மாறணும். அதுக்காக தான் இது நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பதான் நமக்கு அது பயன்பாடுடையதா இருக்கும். இப்ப அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தர்கிட்ட கூட போயிட்டு பேசுவாங்க. இந்த ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு புத்தருடைய சேடராக இருப்பாரு. புத்தர் வந்து அவருடைய கடைசி நாள், அவர் உயிரோட மரணப்படுக்கையில இருக்காரு. அப்போ வந்து ரொம்ப அப்படியே படுத்திருக்காரு, பெருசாக ஒன்றும் பேசுவார், ஆனால் ரொம்ப ஒரு ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே படுத்திருப்பாரு. அப்போ ஆனந்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார். அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா புத்தருடைய காலடியில் அப்படி இருப்பார். ஆனந்தா ஏன் அழுகிற, ஏன் அப்படி அழுகிற, ஏன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஆனந்தன் சொல்லுவார் புத்தர்கிட்ட,
புத்தரே, இப்ப நீங்க உயிரோட இருக்கும் போதே, இப்படி இவ்வளவு நாள் நீங்க உயிரோட இருந்தீங்க, அவ்வளவு நாள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சுக்கலாம், வானந்தன் வந்து 20 வருஷம் புத்தர் கூட இருந்து 20 வருஷத்துக்கு மாறியே கூட இருக்கலாம், ஒரு 20 வருஷம் உங்க கூட இருந்திருக்கேன், 20 வருஷம் உங்க கூட இருந்துமே என்னால ஞானத்துக்கு ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க இறக்க போறீங்க, இறந்துருவீங்க, இப்ப நீங்க இறந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி ஞானம்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க உயிரோட இருக்கப்பே என்னால ஞானம் அடைய முடியலையே. இப்ப நீங்க இறந்துட்டீங்கன்னா நான் எப்படி ஞானம் அடையவேங்கிறத நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கேன். நீங்க இறக்குறீங்க, நீங்க இறக்குறீங்கிறதுக்காக நான் அழுகல, என்னால அப்புறம் ஞானம் அடைய முடியாம போயிருமேங்கிறதுனால தான் அழுகிறேன். ஓ, அதுக்குதான் நீ அழுகிறியா? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தர் வந்து ஒரு வாசகம் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, அப்போ திப்போ பவ, அப்போ திப்போ பவ. அது வந்து என்ன மொழி, புத்தர் என்ன மொழியில பேசினாருன்னு தெரியல, பாலின்னு சொல்றாங்க. அந்த பாலி மொழியில அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாலியோ பிராகிருதமும் நினைக்கிறேன், சான்ஸ்கிருத் சமஸ்கிருதம் இல்ல, பிராகிருதம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர், சில பேர் பாலின்னு சொல்றாங்க. ஸோ ஏதோ ஒரு மொழியில அப்போதைப்போ பவன் சொல்றாரு. அப்படியே என்ன அர்த்தம்னா, உனக்கு நீயே ஒளியாக இருப்பாய், உனக்கு நீயே அடைக்கலமாக இருப்பாய், உனக்கு நீயே ஒரு புகலிடமாக இருப்பாய். யூ ஆர் த லைட் அன் டு யுவர் செல்ஃப். ஸோ இன்னொருத்தங்க வந்து உனக்கு ஞானத்தை கொடுக்கணும்ன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ தான் உனக்கு அதை ஞானத்தை கொடுத்துக்கணும். ஒரு புத்தர், புத்தரால உனக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்க முடியாது, யாராலையும் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, அதை நீ தான் உனக்கு கொடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்றேன்னா, உனக்கு நீயே ஒளியாக இருப்பாய், உனக்கு நீயே புகலிடமாக இருப்பாய், உனக்கு நீயே அரணாக இருப்பாய். அதுதான் அவர் சொன்ன கடைசி ஸ்டேட்மெண்ட். அவர் கூட என்ன சொல்றாருன்னு பாருங்க, இப்ப என் மூலமா நீ ஞானம் அடையணும் ஆனந்தான்னு அவர் சொல்லல, அந்த ஞானத்தை நீ தான் அடைஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, வந்து இன்னொருத்தங்க மூலமா நம்ம அடையிறது ஞானம் கிடையாது, அது நாமளே அடைஞ்சுக்கிறது தான் அது ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம தன்னை எரிதல்ங்கிறது முடியாதுங்கிறது பார்த்துட்டோம், அது ஏன் முடியாதுங்கிறதும் நம்ம லாஜிக்கலை வச்சு நம்ம அது இருமை இருந்தாலும் அறிஞ்சிக்க முடியும், ஒருமைங்கிறதுனால நம்ம அறிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். புறத்துல பாத்தீங்கன்னா இருமை இருக்கு, டுவாலிட்டி இருக்கு, அங்க புறத்துலனா அத்வைதம் நம்ம சொல்லவே இல்லை, புறத்துல வந்து எல்லாமே இருமை இருக்கு. இப்போ நான் அவங்க பார்ப்பவன் காண்பவன் காணப்படும் பொருள். ஆனா நம்ம இந்த ஒருமைன்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அகத்துலதான் எல்லாமே ஒண்ணுதான், ஒன்னஸ், நான் டுவாலிட்டி அப்படின்னு சொல்றது எல்லாமே அகத்துலதான். இது வந்து இப்ப நம்ம இன்னொருத்தங்களுடைய கருத்தா இல்லாம நம்மளுடைய நம்மளுடைய கருத்தாவும் மாறணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறமேட்டு ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ரமண மகரிஷிட்ட போய் கேட்கறாங்க. ரமண மகரிஷி பாத்தீங்கன்னா அந்த ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்லாம் சொல்லுவாரு. இப்ப வந்து ஐயா நீங்க சொல்றீங்க ஆன்ம சாட்சாத்காரம்லாம் சொல்றீங்க, ஸோ இந்த ஆன்ம சாட்சாத்காரம் அப்படிங்கிறத நம்மளால வந்து பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷிட்ட போய் கேட்கறாங்க. இல்ல, அப்படிலாம் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க ரமண மகரிஷி. ஆனா ஒரு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது, ஆன்ம சாட்சாத்காரம்னா பிரத்யட்சமா அடைய முடியாது, அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நாங்க அப்படிதான் சொல்லுவோம், ஆன்ம சாட்சாத்காரம் வந்து பிரத்யட்சமா அறிஞ்சிக்க முடியலைனாலும் அஞ்ஞான நாசத்தை தான் நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. முதல்ல வந்து ஆன்ம சாட்சாத்காரம்ங்கிறது இன்னும் ஒரு நாமளே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் மாதிரி பேசிட்டு, அப்புறம் அவரே பாத்தீங்கன்னா வந்து நாங்க அப்படிலாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியாது, பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாது, நாங்க சும்மா அப்படி சொல்லுவோம், ஆனா அஞ்ஞான நாசத்தை தான் நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியுது. ஸோ இன்னொருத்தங்களுடைய கருத்து மூலமாவும் பார்த்தோம், இன்னொருத்தங்களுடைய கதை மூலமாவும் பார்த்தோம். நம்மளுடைய அனுபவமாகவும் இருந்துச்சுன்னா அதுதான், அது இன்னொருத்தங்களுடைய கதையா இருக்கிறதுனாலயோ இன்னொருத்தங்களுடைய அனுபவமா இருக்கிற வரைக்கும் அது ஒரு பயன் இல்லை, ஸோ நம்மளுடைய கருத்தா மாறணும். அதுக்காக தான் இந்த ஒரு செஷன். ஸோ இது முடிவா என்னன்னா, ஸோ ஒரு அறிதல் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னாலே இருமை இருக்கும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், காண்பவன் காணப்படும் பொருள், அப்படி இருந்தால் தான் அறிதல் அப்படிங்கிறதே பாசிபிள். ஸோ நமக்குள்ள ரெண்டு நான் கிடையாது, ஸோ ரெண்டு தான் கிடையாது, அதனால தன்னை அறிதல்ங்கிறது முடியாது, பிரத்யட்சமா முடியாது. ஸோ அப்போ தன்னை அறிதல் தான் வாழ்வின் நோக்கம்னு சொல்றாங்களே எல்லாரும், அப்படிதானே சொல்லியிருக்காங்க, தன்னை இந்த தன்னை அறிதல் தான் இந்த பிறவியின் நோக்கம்னே சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த தன்னை அறிதல்ங்கிறது அவங்க டைரக்டா நம்மளை அறிஞ்சுக்கணுங்கிற மீனிங் அவங்க சொல்லல. இப்ப தன்னை அறிதல்னா என்னன்னா, அவங்களும் எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஞ்ஞான நாசத்தை தான் மீன் பண்ணியிருக்காங்க. இந்த அஞ்ஞான நாசம்ங்கிறது என்னது, நம்ம அகத்துல வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது அகத்தை சீரமைக்க முடியாது, அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தோல்வி அடைகிறது தான் நம்மளுடைய இலக்கு, புறத்துல வெற்றி அகத்துல தோல்வி மட்டும்தான் இலக்கு. அகத்துல பாத்தீங்கன்னா நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது.
நாமளே ஒரு பண்ணி கூட பார்த்துருக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் அகத்தை சீரமைச்சு ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் ஒரு வாரம் கூட நம்ம நல்லா கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு வருஷம் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் அது அகத்தை நிரந்தரமாக மெயின்டைன்ல வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. ஸோ அந்த அகத்தை நிரந்தரமாக மெயின்டைன்ல வச்சுட்டு இருக்கிறது முடியாது. ஸோ அகத்தில் நமக்கு வேலை பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, நம்ம தோல்வி தாங்கிறத ஒத்துக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அதை தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னையறிதல்னு சொல்லியிருக்காங்க வேற ஒரு டேர்ம்ல. ஸோ தன்னையறிதல்ன்றது நம்ம அப்படியே நான் தான் நான்னு தெரிஞ்சுக்கிறது தன்னையறிதல் கிடையாது. ஸோ அகத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, நாம் வந்து தோல்வி, நம்ம ஒரு தோல்வி தான், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறத முழுமையாக ஒத்துக்கிறது தான் தன்னையறிதல். ஸோ நம்ம இப்போ ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவங்க தன்னையறிதல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா தன்னையறிதல் பிரத்யட்சமாக முடியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, அது லாஜிக்கலாகவும் முடியாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம முயற்சி பண்ணாலும் முடியாது. ஸோ அந்த முடியாதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு கேள்விகளோ உங்கள் ஃபீட்பேக்கோ இல்லை வந்து உங்கள் எதுவோ இருந்தால் நீங்கள் சொல்லலாம், உங்கள் அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், மீட் பண்ணிட்டு பேசலாம். சார் சொல்லுங்க. சுகேஷ் சார், ஹலோ, சொல்லுங்க. கேட்குதுங்களா? கேட்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. இப்போ தன்னை அறிதல், அறிய முடியாததாக இதில் பகவத்கீதா ஒரு இந்த மெடிடேஷன் இதில் சொல்கிறாங்க, நீ மெடிடேட் பண்ணும் போது நீ நான்ன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல மெடிடேட் பண்ண சொல்றாங்க, அதுல அதையே அப்சர்வ் பண்ணோம் இல்ல அதுலயே இருக்க சொல்றாங்க. ஓகே. அப்போ அதுவும் தன்னை அறிதல், அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல, தன்னை ஐயா சொல்றது பாத்தீங்கன்னா மெடிடேஷனை பத்தி தான் சொல்றாரே தவிர, அந்த மெடிடேஷன்னால தன்னை அறிதல்ங்கிறது பாசிபிள்னு ஐயா சொல்லலையே. ஞானத்துக்கும் மெடிடேஷனுக்கும் வடதுருவம் தென்துருவம்னு சொல்லிட்டாருல. ஸோ தியானம் பண்ணா ஞானத்துக்காக தியானம் பண்றது இல்லை. ஸோ உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தியானம் பண்ணலாம், இந்த மனசை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தியானம் பண்ணலாமே தவிர, ஞானம் அடையணும்னு தியானம் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வேற துருவம், இது வேற துருவம், வட துருவம் தென் துருவம், அதையும் சொல்லிட்டாங்கல்ல. மனசை நல்லா வச்சுக்கிறோம், வச்சுக்கலாம், ஏன் அது முடியுமா? மனசை நல்லா அதுதான் வச்சுக்க முடியும், முடியாதுன்னு ஆனால் தான் நிரந்தரமா முடியாது. ஒரு டெம்பரரியா பண்ணிக்கலாம். இப்போ நாமளே முயற்சி பண்ணி யோகா நல்லா பண்றோம், யோகாசனாஸ் பண்றோம், பிராணாயம்லாம் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு பண்ணி அதுக்கான பலன் இருக்க தானே செய்யும். ஆனால் பெர்மனண்டான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் தான் அது. அது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. நான்ன்ற ஒரு அனுபவம் அது வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாதா? இப்ப நான்ன்றது எப்பயும் வந்துகிட்டே தானே இருக்கு அப்பப்போ. இல்லை, நான்கிற அனுபவத்தை வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெடிடேஷனுக்காக தான் சொல்றாங்களே தவிர, அது வந்து என்லைட்டன்மெண்ட்டுக்கான ஒரு பாதையா சொல்லலை யாரும். அது அதை பண்ணா ஞானம் கிடைக்கும்லாம் சொல்லலை. அதை வந்து நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம், அதையும் இதை அவங்க மிக்ஸ் பண்ணி சொல்லலை. அதான் அது ஹலோ. ஓகே சார், வேற ஏதாவது கேள்வி? இதே கன்வின்சிங் ஆகல. ஓகே சரி, ஓகே. இல்லை, கன்வின்ஸ் ஒருத்தவங்க கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் போட்டு கேட்கலாம், ஐயா கூட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தியானம் பண்ணி நம்ம ஞானம் அடைய முடியாது. ஸோ தியானத்துக்கான பலன் நமக்கு கிடைக்குமே தவிர, தியானத்தினால ஞானம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் சொல்லியிருக்காங்க, தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு தானே சொல்லியிருக்காங்க ஐயா. தியானம் பண்ணி ஞானத்தை அடை அப்படின்னு சொல்லலாரு. ம்ம்.
எல்லாருமே மேக்ஸிமம் இப்போ யார பார்த்தாலுமே அந்த ஒரு பாத்துல இருந்தவங்க மட்டும்தானே அடைஞ்சிருக்காங்க. அந்த பாத்துல இல்லாதவங்க அடையிறாங்களா? அந்த பாத்துல இருந்தவங்க, மெடிடேஷன் பண்ணவங்க, எனவே அவங்க விட்டுருக்கலாம், விட்டதுக்கு அப்புறம் அடைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் தெரியல ஆக்சுவலா. ஓகே. இருந்தாலும் அந்த பாத்துல இருந்தவங்க தான் அது. ஏன்னா நானும் நிறைய பேர்த்த பேசி பார்த்துருக்கேன், சொல்லு இப்ப சொன்னாலுமே அவங்க வந்து அக்செப்டும் பண்ணல. ஓகே இந்த ஓகே மெடிடேஷன் அந்த இருந்தாலுமே நம்ம சொன்னாலுமே அக்செப்ட் பண்ண. ஆனா அந்த அக்செப்ட் பண்ணவங்கலாம் யாருன்னா, அது அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தானே அது. அதுல அதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுல கொஞ்சம் இன்டெப்தா போனவங்க தானே பண்றாங்க, இல்லாதவங்க பண்றாங்களா? அப்போ கரெக்ட். மெடிடேஷனும் ஒரு சப்போர்ட்டிவ் இதுதானே அது. இது வந்து ஒரு கருத்தை இன்னொருத்தவங்களோட கருத்தா இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அது நாம வந்து அதை போட்டு பார்த்து அதை நம்ம கருத்தா ஆகணும், அப்பதான் அது வந்து உண்மையான பயனா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க, இந்த டைம் எடுத்து கூட நீங்க பாருங்க, அது உங்க கருத்தா மாறுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு உண்மையாக மாறிடும். ஓகே. தேங்க் யூ. வேற யாராவது சொல்லுங்க, உங்க அனுபவங்கள் சொல்லுங்க. கேள்விகள் தான் இருக்குல்ல, உங்க ஃபீட்பேக் சொல்லலாம், உங்க அனுபவங்கள் சொல்லலாம். ஸோ அதை கூட சொல்லுங்க. எஸ் ஷாலினி மேம் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹாய் ரேமன், ஹாய் மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த கிளாஸ். என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த என்னது ஐம்புலன்களால் நான் தன்னை அறிய முடியாது, அதுதான் நீங்க கன்க்ளூட் பண்றீங்களா? ஆமா ஆமா நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன், கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க. ஸோ ஃபாலோவிங் கிளாஸஸ்ல வந்து இதோட கண்டினியூட்டியா வருமா, இல்ல ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் வந்து வேற சப்ஜெக்ட் பேசுவேன்? நீங்க பேசுறது சத்தமா கேட்கல கொஞ்சம். சாரி சார், என்ன என்ன கேட்குறேன்னா, இது இந்த கிளாஸோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகுமா, இல்லை ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் வந்து நீங்கள் வேறு வேறு சப்ஜெக்ட் எடுத்தீங்களான்னு கேட்குறேன், வேறு வேறு டாபிக்ஸில் வருமா? வேற ஒரு டாபிக்ஸ் தான் வரும் கண்டிப்பா. ஸோ இது 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 ஒரு டாபிக், தென் நெக்ஸ்ட் வீக் வேறு டாபிக் போகுவீங்க. ஆமா அந்த மாதிரி தான், வேற ஒரு டாபிக்ஸ் தான். அப்போ இந்த ஞான மார்க்கத்தில் வந்து தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறீங்களா? இல்ல அப்படி நான் சொல்லல. தன்னை அறிதல்ன்றது எந்த மீனிங்ல சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். தன்னை அறிதலே பொய் அப்படின்னு சொல்லல. தன்னை அறிதல்னு அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, அந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சரணாகதி, அந்த சரணாகதி நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு புறத்துல வேலை செய்யறது தான் தன்னை எறிதல்னு மீன் பண்றாங்க. ஸோ தன்னை எறிதலே இல்லைன்னு சொல்லல, தன்னை எறிதல்னு எதை மீன் பண்றாங்கிறதா சொல்லணும். தண்ணி அறியலாம் சொல்றீங்க. இல்ல தன்னை அறியலாம்ங்கிறது, ஆமா தன்னை அறியலாம்ங்கிறது டைரக்டா முடியாது, ஒரு அனுபவமா நம்மள தன்னை அறிய முடியாது, அதையும் சொல்றேன். ஆனா தன்னை எறிதல்ங்கிறது வேற ஒரு மீனிங்ல நம்ம இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரபாகமா இருக்கிறது தான் தன்னை எழுதல் அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ ரேமன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இது ஆதிலட்சுமி மேம் கூட ஒரு நல்ல ஒரு திருக்குறள் சொன்னாங்க, இந்த குற்றம் கடிதல்ங்கிற ஒரு இதுல இந்த குற்ற உணர்ச்சியை பத்தி ரொம்ப நல்ல ஒரு குரல் நேற்று சொல்லும் போது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதிலட்சுமி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது ரொம்ப நன்றி. உங்க நேற்று உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்காக.
வேற எதுவும் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷனை. ஏதாச்சும் இருந்தா நீங்க பேசுவோம், இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா அப்புறம் அப்புறம் நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆ சார் சொல்லுங்க சார். இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, பிரவாகமா இருக்கிறது தான் தன்னை எறிதல். அந்த மாதிரி நாம வச்சுக்கலாம், ஏன்னா தன்னை எறிதல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தன்னை எறிதல்னு ஒண்ணு கிடையாது, பொய்ன்னு சொல்லிட்டு நாம அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது இல்ல. இப்போ தன்னை எறிதல்னு அவங்க எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு நாம ஞானம் அடையிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஞானம் நம்ம எதை சொல்றோம், அகத்துல வேலை இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம புறத்துல வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது தான் ஞானம் நம்ம சொல்றோம். ஸோ அப்படி ஞானம் அடையிறது தான் அவங்க தன்னை எறிதல்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வச்சுக்கலாம். எல்லா நேரமும் பிரவாகமா அப்படியே இருக்கணும்னு கூட இல்ல, சில நேரம் போராட்டம் வருது, அந்த போராட்டம் வந்தா கூட அதுவே அதுவா தானே வருது. சோ பிரவாகங்கிறது நம்ம எங்கேயும் தடப்படல. இல்ல, இப்ப நீங்க சொன்னது வந்து தன்னை அறிதல் முடியாதுன்னு, அனுபவ ரீதியா முடியாதுன்னு. இப்ப வந்து நீங்க அதுவே தான் திரும்ப சொல்றீங்க, அதுவே தான் தன்னை அறிதல் ஆமா, சொல்றீங்க. அனுபவ ரீதியா பிரவாகமா முடியாது, அனுபவ ரீதியா முடியாதுங்கிறது. அனுபவ ரீதினா என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. இப்ப இந்த அனுபவ ரீதிங்கிறது அனுபவம் ஐம்புலன்கள் மூலமா பண்றது அனுபவம் நமக்கு தெரியும். சோ எதை நாம அனுபவிச்சாலும் ஐம்புலன்கள் மூலமா தான் அனுபவிக்கிறோம். சோ அப்படி ஐம்புலன்கள் மூலமா தன்னை அறிதல்ங்கிறது பாசிபிள் இல்லை, நடக்காதுங்கிறது நம்ம சொல்றோம். ஏன்னா ஐம்புலன்கள் மூலமா நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அது இன்னொன்னு ஒண்ணு இருக்கணும், காணப்படும் பொருள்னு ஒண்ணு இருந்தாதான், காண்பவன் காணப்படும் பொருள்னு இருமை இருந்தாதான் அங்க அறிதல்ங்கிறதே நடக்கும். சோ இல்ல, இப்போ நமக்கும் நம்ம வந்து நம்மளோட தாட்டோ இல்ல திங்கிங்கோ வந்து அது வந்து ஐ பொருள்ல வராது. அதான் மனப்புலன், அதான் ஆறாவது புலன் வச்சுதான் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அதை என்ன வந்துட்டு இருக்கிறது ஆறாவது புலன் வச்சு, அதை வந்து அதுவும் ஐம்புலன்கள் வராது, ஆனா ஆறாவது புலன்ல வருவாது. அது ஆறாவது புலன்ல வருது. அப்போ அதுதானே நம்ம நம்மளை அறிஞ்சிக்கிறதுன்றது வந்து ஆறாவது புலன் வச்சுதானே, அதே ஐம்புலனோட மிக்ஸ்டன் பண்றோம் நம்ம. இல்ல ஒரு ரெண்டு சொல்லுங்க. வந்து தாட் திங்கிங் இது எல்லாமே ஆறாவது புலன் தானே, ஆமா ஆமா அஞ்சு சென்சஸ் சென்சஸ்ல நம்ம பண்ண முடியாது இல்ல, ஃபைவ் ஆமா சென்ஸ் ஆமா ஆர்கன்ஸ் ஆமா அது ஆகாது, ஆகாது ஆகாது. அது வந்து ஆறாவது தான். அப்படியே நீங்க ஆறாவது இது புலனாலையும் பண்ண மட்டும் முடியாதுங்கிறது தான் இந்த தனியார், இது ஆறாவதுல பண்ண புலனாலையும் பண்ண முடியாது, முடியாது. ஏன் நம்ம வந்து ஒரு நான்றது அறியுது இல்ல. நம்ம வந்து அந்த 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 பகவத்தையா சொன்ன அந்த அந்த மெடிடேஷன்ல அந்த கடவுளை எடுத்துக்கோங்க இல்ல ஏதோ எடுத்துக்கோங்க, அந்த டைம் நான்ன்றது ஒரு ஒரு அனுபவம் ஒண்ணு வருது இல்லையா, வருது இல்லையா, அது அறிய முடியுது இல்லையா. நான் நான் நான்ன்றது ஒரு அறிய முடியுது, அதையே அறிய முடியாதுன்னு எப்படி சொல்றேன். இடம் நான்கிறது நமக்குள்ள ஒரு நிரந்தரமா ஒண்ணு இல்லையே, அதுவே வந்து போகிற ஒரு இயக்கம் தானே, தற்காலிக இயக்கம் தான். ஏன்னா நாம என்ன நம்மளும் நினைக்கிறோம், இப்படிதானே இருக்கு. நான்கிறது நமக்குள்ள ஒரு பெர்மனண்டா இருக்குன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நிரந்தரமா ஒருத்தர் ஞான்னு ஒருத்தர் இருக்காங்க, அந்த நான்கிறவங்களுக்கு தான் அனுபவங்கள் எல்லாம் வந்து போகுது, அந்த காண்பவனுக்கு தான் காணப்படும் பொருளாகவே அந்த அனுபவங்கள் வந்து போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி ஒரு நிரந்தர அமைப்பு கிடையாது, அது நான்கிறது ஒரு தற்காலிக அமைப்பு தான், வந்து வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தோன்றி மறையும். அதான் சொல்றேன். அந்த சிக்ஸ்த் சென்ஸ்ல இருக்கிறது எல்லாமே அப்படித்தானே இருக்கு, வந்து வந்து போயிட்டு இருக்கு. சிக்ஸ்த் சென்ஸ்ல உள்ளது எல்லாமே ஆமா ஆமா ஆ சிக்ஸ்த் சென்ஸ்ன்றதுனால சிக்ஸ்த் சென்ஸ் பாக்கியுமே டச் யா தப் எல்லாமே அப்படிதான் இருக்கு. எல்லா இதுமே சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லா ஐட்டமுமே அப்படித்தானே இருக்கு, வந்து போகுது அப்படித்தானே இருக்கு. ஆமா ஆ எப்பயோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல சூடு தான் இருக்கு. பட்டா ஆமா சூடு கரெக்ட். சூடு இல்லைன்னா சூடல, எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதே போல தானே அதுவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒரு இருக்குன்னு சொல்றீங்களா? புரியல. ஆமா
இல்ல அந்த அப்படி மாதிரி தான் வாழ்வியல் நானும். இல்லையா, அது வந்து இப்ப 50 உடல்கள் நமக்கு இப்படி நிரந்தரமா இருக்கு, கண் இருக்கு நிரந்தரமா இருக்கு. சோ மனசு கூட அப்படி மனசையும் அப்படி வச்சுக்க முடியாது, ஏன்னா மனம்ங்கிறதே ஒரு நிரந்தர அமைப்பு கிடையாது. சோ மனம்ங்கிறதே ஒரு நிரந்தர, அந்த 6வது புலனே நிரந்தர அமைப்பு இல்லைங்கும் போது நான்கிறது மட்டும் எப்படி நிரந்தர அமைப்பா இருக்க முடியும்? 5 புலன்கள் மட்டும் தான் நிரந்தர அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனா 6வது புலனே நிரந்தர அமைப்பு கிடையாது, அதுவே தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிக இயக்கம் தானே. இதுதான் நம்ம 6வது புலன்னு சொல்றோம், ஏன்னா அதை வச்சுதான் நம்ம எண்ணங்களை தெரிஞ்சுக்கிறோம். எண்ணங்கள் ஓடுதுங்கிறத 5 புலன்கள் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது இல்லை. சோ 6வது புலன் வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த தெரிஞ்சுக்கிறதும் தற்காலிக இயக்கம் தான் அப்படின்னு, மனசுன்னு ஒரு பெர்மனெண்டா 24 ஹவர்ஸும் மனசு ஏங்க அப்படி அப்படி சொல்ல இல்ல முடியாது. அப்படி அதுவும் பார்த்துமே வந்து வந்து நீங்க போகக்கூடிய இயக்கம் தானே. அப்படி அப்படி பார்த்தோம்னா இந்த ஐம்பலனும் நிரந்தரம் கிடையாது. ஆமா ஆமா அதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி ஆமா அப்படி அப்படி கம்பேரிட்டிவ்ல சொன்னா ஆமா அதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தான் சொல்லியாகும். என்னமோ கன்ஃபியூஷனா இருக்கு, ஒண்ணும் புரியல. இல்ல இல்ல ஏன் இது நிரந்தரம்னு சொல்றோம்னா, ஏன்னா இது நம்ம இருந்துட்டே இருக்குல்ல 24 ஹவர்ஸ் கண்ணு இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால 5 புலன்கள் நிரந்தரம்னு சொல்றோம். ஆனா மனம்ங்கிறது, மனம்ங்கிற இயக்கம் வந்து நிரந்தரம் கிடையாது, அது வந்து தோன்றி மறையக்கூடியதுதான்ங்கிறது, அதான் அப்படிதான் இருக்கு. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். இது ஓகே, அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஓடையின் ஓசையை வந்து கேட்டதுக்காக, நம்ம அடுத்த ஓடையின் ஓசையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.